ஹே கைஸ், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கானிக்கல் மாதிரி நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுசுகி மேக்ஸ் 100R எப்படி இன்ஜின் ஆயில் மாற்றணும், இன்ஜின் ஆயில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், அண்ட் தென் ட்ரெயின் போல்ட்டு, ஆயில் கேப்பு, டிப்ஸ்டிக் எல்லாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆயில் மாற்றணும், ஆயில் வந்து எப்படி இருந்தால் எந்த கண்டிஷனில் இருந்தால் நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு டைம் வீடியோ போடுவோம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வந்து அதை பார்த்து உங்கள் வண்டியை நீங்களே வந்து ரெடி பண்ணிக்க முடியும் எங்கள் மூலயமா. ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள், ட்ரெயின் போல்ட் இருக்குல்லா, ட்ரெயின் போல்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 13 சைஸ் mm 13 mm பாக்ஸ் போட்டு கழட்டணும். இதை கழட்டும் போது ரிங்ஸ் போட்டோ ஸ்பேனர் போட்டு கழட்டிடாதீங்க, ரிங்ஸ் போட்டு கழட்டலாம், ஆனால் பெண்டாக வச்சு கழட்டக்கூடாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வச்சு கழட்டணும். ஏன்னா இது இன்ஜின் போல்ட்டுங்க, ஆக்சுவலாக இன்ஜின் போல்ட்டு கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா, ஒரே இதில் கழட்டி ஆகணும். ரெண்டு தடவை போட்டு இழுத்துட்டிங்கன்னா அதோடய கைடுவே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பேனர் கைடுவே, அது வந்து தேஞ்சிடும். தேஞ்சிச்சுன்னா நம்ம கழட்டவே முடியாது, வெட்டி எடுக்கணும். நெக்ஸ்ட் பர்சன்ஸ் அது வேணாம். ஸோ 13 பாக்ஸ் போட்டு லூஸு விட்டுங்க. லூஸு விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டர்லாம் கிடையாதுங்க, கீழே சும்மா ட்ரெயின் போல்ட் மட்டும் இருக்கும். இந்த ட்ரெயின் போல்ட்டில் ஒரு வாஷர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஏன் ஃபைபர் வாஷருங்க, ஃபைபர் மெட்டீரியலான வாஷர். அது ஏன் அப்படின்னா, ஆயில் வந்து லீக்கேஜை வந்து அவாய்ட் பண்ணுறக்காக தான் அந்த ஃபைபர் வாஷர் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆயில் ஃபுல்லாகவே ட்ரெயின் பண்ணிட்டேன். இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா 3000 கிலோமீட்டர் ஓட்டி கொண்டு வந்துட்டாங்க, ரொம்ப டெட் கண்டிஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஆயில் கேப்பை லூஸு விட்டு ட்ரெயின் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா ஆயில் கேப் வந்து லூஸ் விடணும். ஏன் லூஸ் விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளக்க வந்து வேக்கம் க்ரியேட் ஆகிறதுனால நமக்கு வந்து ஆயில் வந்து ஸ்டோராக இருக்குது, சான்சஸ் இருக்குது. அதனால் ஆயிலை வந்து அந்த ஸ்டோரேஜ் வந்து அவாய்ட் பண்ணும். நீங்கள் ஃபுல்லாக வந்து இன்ஜினில் இருக்க ஆயில் எல்லாமே ட்ரெயின் பண்ணும் அப்படின்னா, அந்த ஆயில் கேப்பை கண்டிப்பாக நீங்கள் லூஸ் விட்டு வெளியே எடுத்தாகணும். அப்போ தான் ஏர் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு நமக்கு ஃபுல்லாக இருக்கிற ஆயில் எல்லாமே ட்ரெயின் ஆகும். ஆக்சுவலாக ஆயில் ட்ரெயின் ஆகிறது பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் ட்ரெயின் ஆகும். அதனால் வெயிட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆயில் வந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் த்ரெட் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு நான் ஆயில் கேப்பில், அதனால தான் த்ரெட்டிங் பண்ணி நமக்கு டைட் பண்ணியிருக்காங்க. வண்டியை வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து சாய்ச்சி நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஆயில் பார்த்துட்டிங்கன்னா 2500 வந்து 3500 கிலோமீட்டருக்குள்ளே 3000 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் மாற்றி ஆகணும். ஏன்னா இந்த டியூரேஷனுக்குள்ளே நமக்கு வந்து ஆயிலோட டென்சிட்டி, விஸ்காசிட்டி எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஃபுல்லாக தண்ணி மாதிரியும் ஆயிரும். திக்கன் வந்து ரொம்பவுமே தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாகவே வந்து தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால் இந்த கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் மாற்றிடுங்க. ட்ரெயின் போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் வாஷர் இருக்கும், அந்த ஃபைபர் வாஷர் செக் பண்ணணும் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு. இந்த ஃபைபர் வாஷர் சுத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஆகணும். ஏன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபைபர் வாஷர் தான் வந்து நமக்கு ஆயிலை வந்து உள்ளக்க சர்க்குலேட் இருந்தால் நமக்கு அவாய்ட் பண்ணி கொடுக்கறது. இந்த ஃபைபர் வாஷர் வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து லீக் ஆயிரும். அதனால் ஃபைபர் வாஷர் செக் பண்ணி நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கங்க. போடும்போது டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 13 mm பாக்ஸ் போட்டு டைட் பண்ணிங்க. ஏன்னா இது வந்து 13 mm வந்து அளவாக டைட் பண்ணும், ரொம்ப ஓவராக டைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா ஒரு த்ரெட்டன் டேமேஜ் ஆச்சுனாலும் நமக்கு வந்து போல்ட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்காது இன்ஜினில். இன்ஜினுக்குள்ளே வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபுல்லாக எல்லா ஆயிலும் வந்து சர்க்குலேட் ஆகிருக்கும், ஹைலி ப்ரெஷரில் நமக்கு உள்ளக்க சர்க்குலேட் ஆகிருக்கும். ஸோ இந்த சர்க்குலேட் ஆகிட்டுக்கும் போது எங்கே கேப் இருக்குதோ அந்த கேப்பில் தான் வந்து நமக்கு ஆயில் வந்து வெளிவர பார்க்கும். அதனால் இந்த போல்ட் வந்து டேமேஜ் ஆகிருந்தால் இந்த வழியாக நமக்கு கண்டிப்பாக ஆயில் வந்து வெளியே வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ப்ராப்பர் டைட் இருக்கணும், ரொம்ப லூஸாக வைக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக வைக்கக்கூடாது. டைட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மறப்போகிற அளவுக்கு டைட் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள் தாங்க. அது ஒன்று ஒரு பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கணும், டைட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணணும் அந்த இடத்த கிளாத் யூஸ் பண்ணி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது லீக்கேஜ் இருந்தால் எகெயின் வந்து பேஸ்ட்டு போட்டு நீங்கள் பண்ணலாம். நான் இப்போ பார்த்துட்டேன் வால்வோலைன் சிஎன்ஜி ஸ்பெஷலில் 20W40 வந்து இது வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா 10W30 இருக்குது, 20W40 இருக்குது. திக்கன் வந்து ரெண்டுக்கும் வேரியேஷன் இருக்குங்க. அது வந்து ரொம்ப வந்து ஹிமாலயாஸ் இந்த பனி உறைவிட இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ஏரியாவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கிளைமேட் செட் ஆகுனா 20W40 வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி நான் வாங்கிட்டு வந்தது, ஆக்சுவலாக 100 mL நான் ஆல்ரெடி வெளியே எடுத்துட்டேன். இதில் வந்து 900 mL மட்டும் நீங்கள் இம்போர்ட் பண்ணால் போதும் இன்ஜினுக்கு வந்து, இது 900 mL மட்டும்தான் ஊற்றணும். அதுக்கு மேலே ஊற்றலாம், பட்டு சர்க்குலேஷன் ஓவராகி ப்ரெஷர் அதிகமாகி நமக்கு ஆயில் சீல் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஏன்னா கொஞ்சமாக ஊற்றுற இடத்துல நீங்கள் அதிகமாக ஊற்றி ப்ரெஷர் அதிகமாக லோட் கொடுக்கும்போது நமக்கு ஆயில் வந்து சர்க்குலேட்டாக இருக்க ஒரு கேப்பே இருக்காது. அதனால்
நமக்கு எங்கே வெளியே கேப் இருக்கோ அப்போ இங்கே வெளியே போகலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் 900 மைல் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் 950 இந்த டிவியேஷனுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் இன்ஜினில் ஸ்டோர் ஆகிருக்கு, நம்ம ஃபுல்லாக வந்து வெளியெடுக்கிறது இல்லை. கொஞ்சம் ஆயில் வந்து தண்ணியாக இருந்தால் ஃபுல்லாக வெளியேற்றாங்க, ஆனால் ஆயில் வந்து அந்த இன்ஜின் பார்ட்ஸில் ஒட்டி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். சம்பில் கொஞ்சம் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஆல்ரெடி ஹீரோ ஹோண்டாவில் பார்த்துட்டிங்கன்னா சம்ப்பு கழட்டிருப்போம், அந்த சம்புக்கில் கிளச்சு வந்து ஆப்ரேட்டாக இருக்கா, சம்புல வந்து கொஞ்சம் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஆயில் ஃபுல்லாகவே நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். கேப்பு வந்து ரொம்ப லூஸாக இருந்தால் கேப்லேயும் லீக்கேஜஸ்க்கு சான்சஸ் இருக்குது, அதனால் கேப்பையும் வந்து ஃபுல்லாக டைட்டாக ஏற்றிக்கணும். த்ரெட் அண்ட் டேமேஜ் இருந்தால் இந்த கேப் வந்து உங்கள் ஏரியாவில் ஸ்பேர்ஸ் கடையில் கிடச்சா நீங்கள் வாங்கி போட்டுங்க. நம்ம ஏரியாவில் வந்து இது வந்து அவைலபிலிட்டி இல்லை, ஏன்னா இது சுசுகி ஆல்ரெடி பழைய மாடல், அதனால் நமக்கு கேப்பில் வந்து நான் பேஸ்ட்டு போட்டு அதிலே த்ரெட் அண்ட் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் கேப் சைடுமே, ஏன்னா ஸ்டார்ட் பண்ணால் லீக்கேஜ் வரக்கூடாது அப்படின்னு. செக்கிங் பர்பஸ்க்காக தாங்க இது எல்லாமே, பெஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது எல்லாமே. ஓகேங்க, அவ்வளோதாங்க, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு டைட் பண்ணிங்க. கட்டிங் பிளேட்டு டைட் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை, நீங்கள் கையிலே டைட் பண்ணலாம். ஓகே, எதாவது பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட், தேங்க்யூ.